கீழடி அருங்காட்சியகத்தை நீங்க திறந்து வச்சத தொலைக்காட்சியில பார்த்தோம். ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. நேரில் போய் பாருங்கள், இன்னும் பிரமிப்பாக இருக்கும். நாங்கள் எதிர்க்கட்சி அந்த காலத்திலிருந்து கீழடிக்காக தொடர்ந்து சட்டமன்றத்தில் மக்கள் மன்றத்தில் பேசிக்கிட்டே இருந்தோம். எங்களுடைய தொடர் வற்புறுத்தலால் தான் அகலாய்வு பணிகள் நடந்துச்சு. அந்த அருங்காட்சி அமையுங்கன்னு தொடர் கோரிக்கை வச்சேன். வெறும் அடிக்கல் மட்டும் நாட்டிட்டு எந்த பணியும் செய்யாமல் இருந்தாங்க. நாம் ஆட்சிக்கு வந்தவுடன் தான் அந்த பணியை விரைவுபடுத்தி இப்போ முடிச்சிருக்கிறோம். அந்த அருங்காட்சியகத்தை திறந்து வச்சு பார்க்க தொடங்கியதும் என்னால் நகரவே முடியல. ஒவ்வொன்றையும் பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டும் என்பது போல் இருந்துச்சு. 2600 ஆண்டுகளுக்கு முன்னால் கீழடியில் வாழ்ந்த மக்கள் என்னவெல்லாம் பயன்படுத்தினாங்க என்பதை கண்டுபிடித்து சேகரித்து நமது அரசு காட்சிப்படுத்தியிருக்கு. ஒவ்வொரு இடத்துல நின்று ஆர்வத்தால் செல்ஃபி எடுத்துக்கிட்டேன். எத்தகைய நாகரிகமும் பண்பாடும் கொண்டவர்களாக தமிழர்கள் இருந்தாங்க என்பதை அறியும்போது பெருமையாக இருந்துச்சு. அருங்காட்சியகம் காணொலி, தொடுதிர, 3D என தொழில்நுட்பத்தோடு அமைக்கப்பட்டிருக்கு. பொதுமக்கள் தங்களது பெயரின தொடுதிரையில் எழுதினா தமிழ் எழுத்தில் தங்களது பெயரை காண்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அனைவரும் நேரில் போய் பாருங்கள். உலகத்தமிழ் அனைவரும் தங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது கீழடி வந்து பாருங்கள். இதேபோல் நெல்லையில் பொருணை அருங்காட்சியகமும் தயாராகி வருகிறது என்பதையும் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன்.